வணக்கம், நான் விசு. இப்போ தமிழ்நாடுனுடைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மிஸ்டர் பன்னீர்செல்வம் இப்பொழுது மாளிகை, கவர்னர் மாளிகை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. அவருக்கு 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. 5ங்கிறது எதுக்கு சொல்லுவோம்? பஞ்ச பூதங்களுக்கு சொல்லுவோம், இல்லை பஞ்ச பாண்டவர்களுக்கு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடு. சசிகலா அம்மாவுக்கு 7:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 7:30ங்கிறது எதுக்கு சொல்லுவோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் ஜெயா டிவிக்காக நான் மக்கள் அரங்கங்கிற நிகழ்ச்சியை நடத்தினேன். முதல்ல ஒரு நாள் மேடம் புரட்சி தலைவியை பார்த்ததோடு சரி, அதுக்கப்புறம் என்னை ஒரு தடவை கூட பார்க்க விடலை. நான் அதை வெளியிலையும் சொல்ல முடியல. மிஸ்டர் பன்னீர்செல்வம் எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ இப்போது அதே கஷ்டம்தான் எனக்கு, பார்க்கவே முடியல. இத்தனைக்கும் பப்ளிக்கை வச்சுட்டு நான் ஷோ நடத்திட்டு இருந்தேன். அப்போ என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது நான் போய் சொல்லணும் இல்லையா? அதெல்லாம் சொல்லவே முடியல. யார் யாரோ வந்தாங்க, என்னெல்லாமோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு ஆள் கொடுக்கறது அடுத்த ஆள் மாற்றி சொல்லுவான். இப்படித்தான் ஒரு ஒரு யாரோ ஒரு குடும்பமாக என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல. இது கூட நடக்குமான்னு நீங்கள் யோசிக்கலாம். யோசனை பண்ணி பாருங்கள். மேடம் இறந்த பொழுது அவங்க பக்கத்தில் யார் நின்னாங்க? யார் யாரோ நின்னாங்க. இதே தான் அவங்க ஆட்டிடியூட். ஒருவேளை அரசாங்கத்தை அவங்க கையில் ஒப்படைச்சா அங்கேயும் யார் யாரோ வருவாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. நான் இதை மக்கள்கிட்ட ஒன்றும் கேட்க முடியாது. இந்த மக்களுடைய கையெழுத்து 135 பேர்கிட்ட இருக்கு. அவங்கள்ட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்கள் வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மிஸ்டர் ஓபிஎஸ் அண்ட் டெஃபினெட்லி நாட் சசிகலா. நன்றி.